ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கி லட்சுமி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே செளி என்னை கூப்பிட்டு வச்சு கோபி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அவ்வளோ அன்பு மழையை பொழிகிறாங்க. இங்கே பாடுறா, உங்களுக்காக தாண்டா நான் இருக்கேன், நான் வேறு யாருக்காக இருக்கேன் அப்படி இப்படின்னு போதிக்கிறாங்க. இங்கே செளியனும் அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்பா நமக்காக எவ்வளோ பாடுபடுறாரு கஷ்டப்படுறாருச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு, உன் தம்பி எளியனுக்கும் நான் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு வாங்கி தர்றேன், ஒரு பெரிய ஆள் இருக்காரு, நான் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அங்கே போய் பார்க்க சொல்லு, அவனுக்கு பட வாய்ப்பு கண்டிப்பாக வரும், அவன் ஓஹோன்னு வருவான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கும் நான் பார் எல்லாமே அவளுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. செளியன் ஒரு நிமிஷம் அப்படியே மனசு தடமாறிறாரு. நம்ம அம்மா பிடிக்காட்டி நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு, நம்ம தான் அப்பாவை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு சாரி டேடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. டே விடுடா, இதில் என்ன இருக்குது, நீங்களாம் என்னை திட்டுறீங்க, நான் ஒன்றுமே நினைக்க மாட்டேன், நீங்கள் மூணு பேர் எனக்கு உசுருடா அப்படிங்கிறாங்க. சரிங்க டேடி, நான் வீட்டுக்கு போகிறேன், டே சும்மாலாம் போகக்கூடாது, இருந்தால் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவெல்லாம் ஒரு பெத்த தகப்பனாங்க, கேடு கட்ட பொறுக்கி அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை டேடி வேணாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு வராங்க, வீட்டுக்கு வந்தால் பாக்கியா திட்டுறாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு வர்ற அப்படிங்கல. இல்லைம்மா அது வந்துமா, என்னடா அது வந்துனா, யார் உனக்கு இது எப்படி தேயிலி பழக்கிறது அப்படிங்கல. பார்க்குறாங்க, இல்லை அப்பா தான், என்னடா சொல்கிற, அப்பா கிட்ட என்ன நீ போக வர இருக்கிறியா, என்னப்பா இப்பெல்லாம் பண்ணுற அப்படிங்கல. அம்மா விடுமா, என்னம்மா நீ ரொம்ப தான் பண்ணுற, நீ தான் அப்பாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, ஆனால் அப்பா எங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான் செளியன். அப்படியே உயிரே அடங்கி போயிருது பாக்கியாவுக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து, டேய் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு செனி பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. ஏ நீ சும்மா இரு, அப்படி ஈஸ்வரி பாட்டி என்னடா அப்படிலாம் பேசுகிற, அவன் ஒரு நானே சொல்கிறேன்டா, பெத்த புள்ள தான், அவன் நல்லவனே இல்லை, அவன் ஒரு கேடு கட்ட வேண்டா, நம்ம குடும்பத்தை அழிக்க பார்க்குறான், அவன் சவால் விட்டுருக்கான், உன் பிள்ளைங்க மூணையும் உன்கிட்ட இருந்து பிரிப்பேண்டிட்டு, அது மாதிரி சரியாக செஞ்சுட்டானே, தயவு செஞ்சு சொல்கிறேன்டா பேராண்டி கேளுற அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க, நீங்கள் பிடிச்சிருக்கீங்களோ தலையில் தூக்கி வச்சு ஆடுவீங்க, உங்கள் பிள்ளை கோபி கோபின்னு இப்போ பிடிக்கலன்னா தூக்கி போட்டு மிதிப்பீங்களா, நான் அப்படிலாம் பண்ண முடியாது, அவர் என்னோட அப்பா, என்ன என்ன பெத்த அப்பா, அவரை நான் விட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்காக உயிரை கொடுக்குறதுக்கு கூட ரெடியாக இருக்காரு, இன்னைய வரைக்கும் பார்த்து பார்த்து எங்களுக்காக செய்கிறாரு, இதோ இவங்களை மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்காது, இவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு போதையில் பேச நல்ல கோபி ஏற்றி விட்டது போகிற இங்கே கக்கிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் அப்படி ஒன்றும் சொல்ல முடியல, என்னம்மா இவன் எப்படி பேசுகிறான், விடுங்கத்த அவன் பேசலை, அவன் போதனை பேசுது, அவன் போதை பேசுது அப்படிங்கிறாங்க. செனி நீ கூட்டி கொண்டே படுக்கவை, இல்லை நான் பேசிதான் தீருவேன், நீங்கள் என்ன அம்மாவா அப்படிங்கல, இனியாக வர்றாங்க. ஆமாம்மா நீங்கள் என்ன, எங்கள் டாடி கூட இப்போ பார்த்தாங்க, நம்மளை ரோட்டில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், நீ என்னம்மா ஏன் சண்டை போட்டதுன்னு கேட்டார் ஃபோன் பண்ணி, இப்போ தான் சொன்னேன், உனக்கு என்ன காசு வேணால் நான் தானே, நீ டான்ஸ் மாஸ்டர் வச்சுக்கோமா இனியான்னு சொல்லியிருக்காரு தெரியுமா டாடி, எங்கள் டாடி எங்கள் மேலே அவ்வளோ அக்கறையாக கேரிங்காக இருக்காரு, நீங்கள் இருந்தால் இருக்கீங்களே, நான் அழுக அழுக ரோட்டில் இழுத்துட்டு வந்தீங்க சே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இது எல்லா பிள்ளைங்களும் இழுக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துக்கிறாங்க. பாட்டி பார்த்தா செனியை பார்க்குறாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, நான் அவரை பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் என்னை அவன் பார்த்தாலும் பார்க்காட்டி பரவாயில்ல, ஓ மேலே பாசமாக இருக்க மாதிரி நடந்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ரொம்பவே பாக்கியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படியும் பிள்ளைகளை பிரிக்கிறாரே, நம்ம வாழ்க்கையத்தையும் கெடுத்தாரு, நம்ம பிள்ளை வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா செளியன் மறுபடியும் அப்பா பார்க்க போயிடுறாங்க. பார்த்தா அவங்க அவர் வேலை பார்க்குற இதுக்கே போயிடுறாங்க, கிச்சனுக்கே கிளவுடு கிச்சனுக்கே, அங்கே அவங்களையும் பரபரப்பாக வேலை பார்க்குறாரு. என்னப்பா வாப்பா செளியா, இல்லை டாடி வேலை இல்லை, அதான் உங்களை பார்த்துட்டு போன வந்தேன், வாயா இது ஓன் ஹோட்டல்யா, நீ வராமல் யார் வர்றது, நீங்கள் கல்லா அவ்வளோ கறியா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அப்பா உங்களை நினச்சா பெருமையாக இருக்குப்பா, சூப்பர் அப்பா அப்படிங்கிறாங்க. விட்டுடா நான் எப்போவுமே உங்களுக்குலாம் உண்மையாக தாண்டா இருப்பேன், அவள் பாக்கியா தான் என்னை பற்றி உங்களை ஏற்றி ஏற்றி விட்டுருக்கா, அதுலேயும் உன் தம்பியத்தையும் கெடுத்து குட்டிச்சராக்கியிருக்கா, நான் சொல்லிட்டேன் அவங்க கண்டிப்பாக படம் தரேன்னு சொல்லிட்டாங்க, அப்படியாப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு அப்பாவை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா அங்கே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது கோபிக்கு, அப்பா ஃபோன் வருது உங்களுக்கு, யார் என்னன்னு கேளுப்பா, இங்கே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, இங்கே கஸ்டமர் முக்கியம் கஸ்டமர் முக்கியம் அப்படின்னு கோபி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா என்ன சார் நான் எத்தனை வாட்டி அடிக்கிறேன் நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு அர்ஜென்ட் சார், எனக்கு பணம் வேணும், ஆனால் நீங்கள் பாருங்கள் அன்னைக்கு முன்னாடி பார்த்த வேலைக்கே நீங்கள் என்ன பணம் பாக்கி வச்சுருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன், நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருந்தேன்னா இந்நேரம் பாக்கியா ஓஹோன்னு போயிருப்பாங்க, அவங்கள பார்க்கவும் பாவமாக இருக்குது, எவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கே நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த காசை ஒழுங்காக தர வேணாமா, இப்போ என்னென்னா அடுத்து மறுபடியும் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, இன்னொரு வாட்டி நான் வேலை பண்ணால் நான் மாட்டிக்காமல் பண்ணணும் அப்படிங்கிற ரிஸ்க் ரொம்ப இருக்குது, இதுக்கு அதனால் நீங்கள் எனக்கு காசு கூட தரணும், எனக்கு இப்போவே ஒரு 1,00,000 பணம் வேணும், நான் இப்போவே உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வர்றேன், நீங்கள் ரெடியாக எடுத்து வைங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தா வைங்க பாஸ் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்களா. அட பாவி மனுஷா, நான் உனி நல்ல பெண்ணு இப்போ தானே நினச்சேன், நீ துரோகி அப்பனா நாசமாக போன அப்பனா, ஐயோ இப்படிப்பட்ட அப்பா எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாடுறாங்க. பார்த்தா கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறாங்க, சரிங்கப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஏண்டா செளியா இரு, இல்லைப்பா எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த கோபியோட ஃபோனையும் எடுத்துக்கிறாங்க.
பார்த்தா என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க. அப்படியே அவங்க கோபி வர்றாங்க. கோபி வந்தானே, சார் எனக்கு 1 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. டே என்னடா சும்மா சும்மா வந்து கேட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் சார் நான் தான் சொன்னேன்ல நேத்தே, நீங்கள் தானே சொன்னீங்க இன்றைக்கி வா இன்றைக்கி சொல்கிறா தரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இப்போ வேணும், இல்லைன்னா அடுத்த வேலை நான் உங்கள் பாக்கியாவுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கல. ஐயோ இவன் வேற இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் காசு எடுத்துகிட்டு வந்து இந்தா சீக்கிரம் போ அப்படிங்கல. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிறாங்க செலியன். அப்படியே அந்த செஃப் போகங்காட்டிலே டக்குன்னு நில்லுறா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. செலியனை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ந்து போகிறாரு கோபி. என்ன அப்படிங்கல, இரு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கல. எப்பா நீங்களாம் ஒரு தகப்பன் தூ அப்படின்னு துப்ப அந்த ஜெஃபையும் பார்த்து, நீலாம் ஒரு நம்பிக்கை உரியவன் தூ அப்படின்னு துப்புறாங்க. ஒன்று போய் எங்கள் அம்மா வேலைக்கு சேர்த்தாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் செலியா அது இல்லைடா இது வேறடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது வேறு அது மரம் நீ சும்மா இருப்பா அப்படின்ட்டு, இரு இரு வெயிட் பண்ண ஆள் வர்றாங்க அப்படிங்கிறாங்க. யாரா அப்படிங்கிறாங்க, வேற யாரு உன் மாமியார் வீட்டில் தான் அப்படி சொன்னோன்னு கரெக்டாக போலீஸ் வருது பாக்கியா வந்துடுறாங்க. எல்லாருமே அப்படியே ஆளை கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்து கூட அதிர்ச்சி ஆயிடுறாரு. இங்கே பேசுனது எல்லாமே அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க செஃப்பையும் கோப்பியையும். நான் ஒருத்தக்கும் பண்ணல அப்படிங்கிறாங்க. இந்த பார் வீடியோவை எல்லா ஆதாரமும் இருக்குது, ஒழுங்கு மரியாதை வண்டியில் இருங்க. ஏயா எத்தனை பேர் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, பொண்டாட்டி பிடிக்கலன்னா அவளுக்கு எப்படி அடியோடு வெறுத்து அவளை குட்டிச்சாரம் ஆக்குறதே அப்படி புருஷனோட லட்சணமாக ஒதுங்கி இருக்கணுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கோப்பினால் ஒன்றும் பண்ண முடியல. செலியன் அப்படியே காரி துப்பிடுறாங்க. இனியா வந்து அப்பா உங்கள் மேலே நாங்கள் இப்போ தான் எவ்வளோ உசுராக இருந்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ இனியம்மா நான் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண சொல்லாதீங்க, இப்படி பண்ணிட்டா அம்மா கஷ்டப்படையில நாங்கள் தானே சேர்ந்து கஷ்டப்படுவோம், நாங்கள் அங்கே இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட நினைக்கலையே அப்படின்னு காரி துப்பிடுறாங்க. அப்படியே தொடச்சு போட்டு வண்டியில் ஏறாரு கோப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், இப்படி தான் போகலாம், போனால் செம்மையாக சூப்பராக இருக்கும்ல, பார்க்கலாம் எப்படி தான் மாட்ட போகிறாரு கோப்பிங்கிறது தெரியல. நமக்கு தெரிஞ்ச கதையில சொல்லிட்டு இருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.